Hi friends, இந்த வீடியோல நாம பார்க்க இருப்பது அபிவிருத்தி தொடர்பாகவும் அபிவிருத்தி சுட்டிகள் தொடர்பாகவும் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. முதலில் அபிவிருத்தி என்றால் என்ன என்பது பற்றி அவதானிப்போம். அந்த வகையில் அபிவிருத்தி எனப்படுவது தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற ஒரு ப்ரோசஸ். அது நாட்டுக்கு நாடு பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டு காணப்படும். இது கால அடிப்படையிலும் கூட வேறுபட்டு இருக்கும். இவ்வாறான வேறுபாடுகளுக்கு பல்வேறு காரணிகள் காரணமாக இருக்கின்றது. அதே போல அபிவிருத்தியை அளவிட பல்வேறு நாடுகள் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்வேறு சுட்டிகளை வந்து பயன்படுத்துகிறார்கள். அபிவிருத்தி என்பது ஒரு சிக்கலான நகரு. எளிமையாக கூறினால் அதனால் கருதப்படுவது ஏதேனும் ஒரு துறையில் மிக சிறப்பாக இடம்பெறுகின்ற ஒரு மாற்றமாக கூறப்படுகின்றது. உதாரணமாக கல்வியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கல்வி அபிவிருத்தி வேறு பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை வந்து இந்த அபிவிருத்தி கூட வந்து நாங்கள் குறிப்பிட்டு கொள்கிறோம். எவ்வாறாயினும் இந்த அபிவிருத்தி என்பதனால் பொதுவாக கருதப்படுவது மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொருளாதார சமூக ரீதியான வளர்ச்சி. அபிவிருத்தி தொடர்பாக பல்வேறுபட்ட வரவிலக்கணங்கள் காணப்படுகின்றது. யுனெஸ்கோண்ட வரவிலக்கத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது நாடொன்றின் பொருளாதார அபிவிருத்தியுடன் சமூக ரீதியான அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி சமூக ரீதியான அபிவிருத்தி ஏற்பட வேண்டியது உணவு போஷணை சுகாதாரம் கல்வி வீடமைப்பு சமூக பாதுகாப்பு ஆடை அணிகள் ஓய்வு மனித சுதந்திரம் போன்றவற்றினால் ஏற்படும் என்று சொல்லி இந்த யுனெஸ்கோ 1978 அறிக்கையில் வந்து குறிப்பிடுகின்றது. அடுத்து அபிவிருத்தி சுட்டிகள் பற்றி பார்ப்போம். நாடொன்றின் அபிவிருத்தி மட்டத்தினை அடையாளம் காண்பதற்காக அபிவிருத்தியினை அளவீடுகள் செய்யப்படுகின்றது. இந்த அளவீடுகளை அடிப்படையாக கொண்டு பல சுட்டிகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. நாடொன்றின் பொருளாதார விருத்தி மற்றும் நாட்டு மக்களுடைய வாழ்க்கை மட்டமும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த அளவீடுகள் யாதென்றால் நாடொன்றின் அபிவிருத்தியின் இட ரீதியான வேறுபாடுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இது தவிர இந்த சுட்டிகள் வந்து 4 சுட்டிகளாக காணப்படுகின்றது. முதலாவது தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் ஆழ்வீத வருமானம் என்ற சுட்டியை நாங்கள் பார்ப்போம். ஏதேனும் பொருளாதாரம் ஒன்றின் அதாவது ஒரு நாடொன்றின் குறித்த ஒரு காலகட்டத்தில் தேசிய வருமானத்தில் ஒரு நபருக்கு சொந்தமான பங்கு தலா வருமானம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த தலா வருமானத்தை கணிக்கிறதுக்கு ஒரு சுட்டி இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது தலா வருமானம் சமன் குறிப்பிட்ட காலத்தின் நாடொன்றின் முழு வருமானத்தின் கீழ் நடு ஆண்டு சனத்தொகை மூலம் இந்த தலா வருமானம் வந்து காட்டப்படுகின்றது. அடுத்து சிசுமரண வீதம் பற்றி பார்ப்போம். பிறப்பின் போது அல்லது ஒரு வயதினை பூர்த்தி செய்வதற்குள் இறக்கின்ற தொகைதான் வந்து சிசுமரண வீதம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஏதேனும் ஒரு வருடம் ஒன்றில் சிசுமரண வீத எண்ணிக்கை அவ்வாண்டின் உயிருள்ள பிறப்புகளுக்கு வீதாசாரமாக காட்டுதல் சிசுமரண வீதம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த சிசுமரண வீதத்துக்கும் சுட்டி காணப்படுகின்றது. சிசுமரண வீதம் சமன் ஆண்டொன்றின் ஒரு வயதுக்கு குறைந்த மரண எண்ணிக்கையின் கீழ் அந்த ஆண்டின் மொத்த உயிருள்ள பிறப்பு எண்ணிக்கை தர 1000 என்ற ரீதியில் சிசுமரண வீதம் வந்து கணிக்கப்படுகின்றது. அடுத்து பிறப்பின் போதான ஆயுள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது ஆயுள் எதிர்பார்ப்பு என்பது தனிநபர் ஒருவர் பிறக்கின்ற போது அவனுக்கு அல்லது அவளுக்கு அதாவது ஆணோ பெண் எதிர்காலத்தில் வாழக்கூடிய காலம் எவ்வளவு என்பதை வந்து பொதுவாக கணிக்கின்ற ஒரு முறை. இந்த பெருமானம் நாடொன்றின் பொருளாதார சமூக தரத்தின் அடிப்படையிலும் ஆண் பெண் என்ற அடிப்படையிலும் வந்து வேறுபட்டு காணப்படும். இந்த சுட்டியினை தயார்படுத்தி கொள்வது ஒரு சிக்கலான எண்கணித ரீதியான விஞ்ஞான ரீதியான ஒரு செயல்முறையாக காணப்படுகின்றது. அடுத்து எழுத்தறிவு பற்றி பார்ப்போம். ஏதேனும் ஒரு நாடொன்றின் சனத்தொகையில் 10 வயதுக்கு மேற்பட்ட நபர்களின் எழுத்து எழுதுதல் மற்றும் வாசித்தலுக்கு உள்ள இயலுமைதான் இந்த எழுத்தறிவு வீதம். இது முழு சனத்தொகையின் சதவீத பெருமானத்தில் வந்து காட்டப்படும். இந்த எழுத்தறிவு வீதத்துக்குரிய சுட்டி எழுத்தறிவு சமன் 10 வயதுக்கு மேற்பட்ட எழுத வாசிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையின் கீழ் 10 வயதிற்கு மேற்பட்ட முழு சனத்தொகை தர 100 என்ற ரீதியில் இந்த எழுத்தறிவு வீதம் வந்து கணிக்கப்படும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அபிவிருத்தி தொடர்பான எண்ணக்கருக்களும் அபிவிருத்தி சுட்டிகள் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.